சங்கீதம் 143. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்கப் பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப் பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்கலாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன்.